அபி. நீங்க வந்தது, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ மறுபடியும் இங்க வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கும் தெரியும்டி. நான் இப்ப வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்ன விஷயம்னு சொல்லு. கூப்பிடும் போது கட் பண்ணிடுவ. இப்ப வந்து என்னன்னு கேக்குறியா? நான் ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன்டி. நீ என்ன விஷயம்னு சொல்லு. வீட்டுல சக்திக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. அப்பா நான் கட்டிக்கலன்னா செத்துருவேன்னு சொல்றாரு. இப்ப நான் என்னதான் செய்யறது? எங்க அம்மாவும் அதே சொல்லிதான் என்ன மிரட்டினாங்க. சோ பெத்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல? நீ பதில் சொல்றியா? என்ன பதில் சொல்லணும்? உன்ன மாதிரியே போய் சரின்னு சொல்லிட்டு வருவா? நீ கொடுத்து வச்சவ ஆம்பளையா பிறந்துட்ட, ஆனா நான் பொம்பளையா பிறந்ததுனால உரிமையே இல்லாம எல்லா தண்டனையும் அனுபவிக்கணும். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. உன்னையாவது ஒத்துக்க சொல்லி மிரட்டினாங்க. எனக்கு முடிவெடுத்தாச்சு. ஒழுங்கா வந்து கழுத்தை நீட்டுன்னு ஆர்டர் தான் பண்றாங்க. எனக்கு சத்தியமா புரியல. பொண்ணுனா என்ன நினைக்கிறீங்க? நீங்க வளர்க்கிற நாய், பூனை, குதிரை இந்த மாதிரி நீங்க சொல்ற பேச்செல்லாம் அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? உட்காருன்னு சொன்னா உட்காரணும், எந்திரின்னு சொன்னா எந்திரிக்கணும். இல்ல பொண்ணுக்குன்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்காது, இருக்கவும் கூடாது, கேட்கவும் மாட்டீங்க. அப்படிதானே? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? இல்ல அட்லீஸ்ட் உன் வாழ்க்கையில இருந்து துரத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா? நீயா தாலி கட்டின, நீயா விரட்டி விட்டுட்ட? இப்போ எங்க அப்பாவும் அதே தானே பண்றாரு. அவரா ஒருத்தர முடிவு பண்றாரு, அவனை கட்டிக்கணும்னு என்கிட்ட ஆர்டர் தான் போடுறாரு. அபிப்பிராயம் கேட்கலையே. பொம்பளைனா உங்க எல்லாருக்கும் அவ்வளவு இளக்காரம் இல்ல? அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு எழுதி கொடுத்துதான் அனுப்பி வச்ச. ஆனா இவங்க ஏதோ வளத்த மாட்ட கை மாத்தி விடுற மாதிரி கை மாத்தி விடுறாங்க. சோ இந்த உலகம் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான். பொம்பளைங்கனா எப்பவுமே அடிமைங்க தான் இல்ல? சாரிடி, என்ன மன்னிச்சிரு. அது எப்படி என் வாழ்க்கையே புரட்டி போட்டுட்டு ஜஸ்ட் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? உன் சாரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ கிளம்பலாம். நீ என்ன வர சொன்னிய? நீதான் என்கிட்ட சொல்லாம ராதாவோட நிச்சயம் பண்ணிக்கிட்ட. நான் அப்படி இல்ல, என் மனசுக்குள்ள நீதான் இருக்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரியணும்னு நினைச்ச, சொல்லிட்ட. சக்திக்கும் எனக்கும் கல்யாணம் ஒண்ணு என் வீட்டுல இருக்கிறவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவனுக்காக நீ தானே தூது வந்த, உனக்கு தெரியணும்ல, அதான் கூப்பிட்ட. விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல, கிளம்பு. அவ்வளவுதான் அடி, வேற என்ன பண்ண முடியும்? கூட்டிட்டு போடான்னு ஒரு வார்த்தை சொல்லடி. பொண்ணை இப்படியே தூக்கிட்டு போயிரு. கூட வாடின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியலல்ல? வாடின்னு சொன்னா இப்படியே வந்துருவேனே. கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ற இல்ல, என்ன பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லடி. சாகுற வரைக்கும் உன்னை என் தலையில சுமக்கிறேன். போன நீதானே சொன்ன வான்னு, நீதான் சொல்லணும். நீயா கூப்பிடுற வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன். என்னால வெக்கத்தை விட்டு உன்ட்ட பேச முடியலடி. தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை காப்பாத்துறேன்னு சொல்லடி. தூக்கிட்டு ஓடி போயிடுறேன்.
வான்னு சொல்ல இன்னும் மனசே வரல. சி போடா. சக்தி ஒண்ணு இல்ல. இது நம்ம வெட்டிங் ரிங். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. இதை உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அபி நல்லா இருக்கா? சரி அபி, நீ போய் தூங்க. வெளியில தெரிஞ்ச அசிங்கம். வந்ததே சக்தியை கட்டிக்கோன்னு சொல்லதான். அது உங்களுக்கு எங்க புரிய போகுது? அபி நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம குடும்பத்திலேயே, ஏன் நம்ம பரம்பரையிலேயே நடக்காத தப்பு ஒன்னால நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம குடும்ப கௌரவம் உன்னால சந்திச்சிருச்சது பத்தாதா? மேலும் மேலும் எதுக்கு குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்க நீ? இப்படி பதில் பேசாம இருந்தா நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் நினைப்பா உனக்கு. வேண்டாம் அபி, முதல் தடவை நீ போனப்பவே சித்தப்பா மனசால உடஞ்சிட்டார். அந்த வேதனையில அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நீ வரைக்கும் இல்லாம அத நீ டிராமான்னு சொல்லியிருக்க. இன்னும் அந்த வன்மோனை விட்டு போகல. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்போ உன்னை பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஏன் எவ்வளவு பொறாமப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனா இப்ப உன்னை நினைச்சாலே எனக்கு கோபம் தான் வருது. அந்த அளவுக்கு நீ தப்பா நடந்துட்டு இருக்க. அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். சித்தப்பா கூட உன்னை மன்னிக்கல. ஏன்னா நீ அவ்வளவு தூரம் அவங்களை அவமானப்படுத்திருக்க. அது எல்லாத்தையும் தாண்டி நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு புன்னகையோட உன் உள்ள வான்னு சொன்னார்ல, அந்த மனுஷனையா நீ வேதனைப்படுத்த பாக்குற? இங்க பாரபி, நீ போனதுக்கு அப்புறம் மாமா உன் மேல கோபமா இருந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அவர் எவ்வளவு சோகமா இருந்தாருன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள் ராத்திரி அவர் உன்னை நினைச்சு தூங்காம இருந்தாருன்னு எங்களுக்கு மட்டும்தான் அபி தெரியும். வெளிப்பார்வைக்கு வேணா அவர் கம்பீரமா நடந்துக்கலாம், ஆனா அந்த மனுஷன் உள்ள உடஞ்சு போய் ஒரு நடப்பினமாதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. நீ வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் முகத்துல சந்தோஷமும் சிரிப்புமே தெரிஞ்சது. அந்த சந்தோஷத்தை உடைச்சு போட உனக்கு எப்படி அபி மனசு வருது? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம சக்தியை விட அந்த ரவுடி பைய எந்த விதத்துல வசதி? நம்ம சக்திக்கு என்னம்மா குறைச்சல்?
இனிமே இங்க வராத போடின்னு விரட்டி விட்டவன் நல்லவனா, இல்ல நீ கிடைக்கிறதே வரோம் நினைக்கிற நம்ம சக்தி நல்லவனா சொல்லு பாப்போம். அபி, வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தான் அமையும். ஆனா உனக்கு வந்த ரெண்டாவது சந்தர்ப்பத்தை நீ தூக்கி போட்டுட்ட. இப்ப சக்தி உனக்கு கிடைச்சிருக்கிறது மூணாவது சந்தர்ப்பம். அந்த கடவுளா பார்த்து உனக்கு கருணை காட்டியிருக்காரு. அவன் உன் மேல உயிரிய வச்சிருக்கான் அபி. இதையும் நீ மிஸ் பண்ணா உன்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அபி. பாத்துக்கோ. அபி, சித்தப்பா உன்னை வலுக்கட்டாயமா ஒத்துக்க வச்சாரோ இல்ல நீ தானா ஒத்துக்கிட்டியோ, நீ ஒத்துக்கிட்டேங்கிற ஒரே நம்பிக்கையில தான் சித்தப்பா உனக்கும் சக்திக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காரு. அவ்வளவு ஏன், அத்தைக்கு கூட சித்தப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த பரபி, இந்த கல்யாணத்துல ஒண்ணு சேர போறது நீ சக்தியும் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பமும் அத்தை குடும்பமும் தான். ஒரு தடவை உடைச்சு போன உறவு மறுபடியும் தெய்வதனமா ஒண்ணு சேர போகுது. தயவு செஞ்சு அதை மறுபடியும் உடைச்சு போட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய பாவம். ஒரு பொண்ணுக்கு எந்த பேர் வேணா வரலாம் அபி, ஆனா இந்த மாதிரி ஒரு பேர் வரவே கூடாது. வேணாம், இனிமே ஒரு நாள் கூட அந்த வெற்றி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாது. அப்படி வந்தா நிச்சயமா அத மாமா தாங்கிக்க மாட்டாரு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இப்ப சித்தப்பாவ மேல வச்சிருக்கிற கடைசி நம்பிக்கையும் உடைச்சிடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா வருஷா போலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் மனசுல விருப்பம் இருக்கோ இல்லையோ அத பத்தி எங்க யாருக்குமே கவலை கிடையாது. இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும், நான் நடத்தி காட்டுவேன். புரிஞ்சதா? வா வருஷா போலாம். எல்லாருக்கும் பெரிய பெரிய கோயில் இஷ்டம், எனக்கு நம்ம தெரு சின்ன பாளையம் தான் இஷ்டம். ராதா, மூத்தவளுக்கு குடுமா? மறந்துட்டேன் அத்தை. ராதா, நீ போட சொல்லட்டுமா? இல்லத்தா, நான் இன்னைக்கு விரதம் இருக்க. விரதமா? ஓ, விரதம் வேற இருக்கியா? சம்திங் சம்திங் ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வெற்றி வந்துட்டான், அவனுக்கு கொடுப்போம். வெற்றி, இந்தா. என்னது? டேய், கோவில் பிரசாதம்டா. சின்ன மாரியம்மனுக்கு விரதம் இருந்து அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கா, வச்சுக்கோ. வெற்றி, வாங்கிக்கோங்க. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, வாங்கிக்கங்க. காலையில இருந்து மனசே சரியில்லை, அதான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருவேளை விரதம் இருக்கேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பார்த்த முகத்துல அவ்வளோ பூஞ்சிருப்பு, அதை பார்த்த உடனே என் கவலையெல்லாம் பறந்து போச்சு. அதான் அர்ச்சனை பண்ண கையோட உன்னை பார்க்க ஓடி வந்தேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. இந்தா அண்ணி, டீ இருந்தா கொடுங்க. பார்க்க உனக்கு பிடிக்கல, கூச்சமோ என்னமோ ஒண்ணு, ஆனா எனக்கு உன பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த நட்சத்திரங்கள்லாம் வானத்துல போய் வெடிச்சு செதறும்ல, அப்படியே நட்சத்திர நட்சத்திரமா பறக்கும்ல, அதுல ஒரு நட்சத்திரமாக நான் பறந்துகிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், உன்னை கட்டிக்கிட்டாதான் என் வாழ்க்கை முழுசாகும். கல்யாணம்னு செய்தி கேட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல, சாப்பிட பிடிக்கல, மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷம். உற்சாகமா ஆடி ஓடுற,
எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செய்யறேன் தெரியுமா? அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே செத்தா கூட எனக்கு கவலை இல்ல தெரியுமா? வாய கழுவடி, விரத இருந்த வாயால என்னெல்லாம் பேசுற. அத்தை, எனக்கும் வெற்றிக்கும் ஜோடி பொருத்த பிரமாதம்னு நம்ம ஏரிய பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப கண்டு வைக்கிறாளுங்க அத்தை. வெற்றிக்கு நீங்க சுத்தி போட்டீங்களா இல்லையா? எங்கம்மா சுத்தி போட விடுறான் இவன், கேட்டா தானே. வந்த உடனே நேரா கடகட நான் ஒரு ரூமுக்கு போயிடுறான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறோம், அப்படியே சுத்தி போடுறீங்களா? ஆமாத்த, நீங்க திருஷ்டி சுத்துங்க, நான் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். ராதா, அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுமா. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் முதல்ல உனக்கு தாலிய கட்டட்டும், அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு என் கையாலேயே சுத்தி போடுறேன். என்னத்த நீங்க சூப்பர் ஜோடியா அழகா நிக்க வச்சு போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. ராதா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எத்தனையோ முரட்டு பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தினதை என் கண்ணால பாத்திருக்கேன். இவனும் திருந்திடுவான் நம்பு. அந்த சின்ன மாரியம்மா உன்னை கைவிட மாட்டா, நம்பிக்கையோடு இரு. சரி, நீ போய் விரதத்தை முடிக்கிற வேலையை பாரு. சரிங்க அத்தை, நான் வரேன். போமா. முன்னாடி என்ன சித்தப்பா, நாளைக்கே கல்யாணம் பண்ணணும் யோசிக்கிறீங்களா? ஏண்ட இப்படி கேக்குற? இல்ல சித்தப்பா, அந்த யோசனையும் உங்களுக்கு வரக்கூடாது. அபி நம்ம கையை மீறி போயிட்டு இருக்க சித்தப்பா. நேத்து நைட்டு கூட ஏற்கனவே சொல்லிட்ட. இல்ல சித்தப்பா, இவ்வளவு சொல்லியும் அபி அவனை வர வச்சிருக்கானா, அவளை எப்படி நம்ப முடியும் சித்தப்பா? இவளை வேணாம்னு சொல்லுவானா, இவளை விரட்டியும் விடுவானா, ஆனா வீட்டுக்கு மட்டும் திருட்டுத்தனமா வந்துட்டு போவானா, அதுக்கு இவ்வளவு உடந்தையா இருப்பாளாம், இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு. சித்தப்பா, அபி இப்பதான் சரின்னு சொல்லியிருக்கா. இந்த மூட்லயே நம்ம உடனே கல்யாணத்தை நடத்திடணும். நமக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம் சித்தப்பா. அதை விட அத்தைக்கு நீங்க கொடுத்த வார்த்தை முக்கியம் இல்ல சித்தப்பா. எத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் இந்த கல்யாணத்தினால ஒன்னா சேர போகுது. இதுல நீங்க பின்வாங்கினா அத்தை உங்களை மன்னிப்பாங்களா சொல்லுங்க. இவ்வளவு பண்ணியும் அந்த ரவுடி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? திருத்தனமா இன்னும் வந்துட்டு தானே போயிட்டு இருக்கான். அப்படியே சும்மா இருந்தாலும் அவன் இந்த கல்யாணத்தை நடத்த விடுவானா? அதையும் நம்ம யோசிக்கணும்ல சித்தப்பா. அவங்க வீட்டில் பார்த்துருக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பானா, இங்கே வந்து அபியும் பார்த்துட்டு போவானா, இதுக்கெல்லாம் என்ன சித்தப்பா அர்த்தம்? நீ கோயிலில் ஏற்பாடு பண்ணிட்டியா? ப்ரேயர் நோட்டீஸ் பீரியட் கேட்பாங்களே. அதெல்லாம் பக்கவா ரெடி பண்ணி வச்சுத்துப்பா. நம்ம விஐபிங்கிறதுனால உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் விடுங்க சித்தப்பா, இந்த கல்யாணத்தில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்க. இப்ப என்ன தப்பா நடக்க போகுது? அபி சக்தியை கல்யாணம் பண்ண போறா, லண்டனுக்கு போறா, சந்தோஷமா அங்க கொடுத்த நடத்த போறா, நல்லபடியா வாழத்தானே போறா. அதுவும் எங்க? நம்ம அத்தை வீட்டுல. நம்ம சொந்த பந்தத்தோட ஒன்னா இருக்க போறோம். அதுக்கு மேல நம்ம எந்த கவலையும் பட வேணாம் சித்தப்பா. சரி, என்னவோ பண்ணு. சரி சித்தப்பா. சித்தப்பா, வரும்போது இன்விடேஷனுக்கு எப்படி டிசைன் பண்றது வாங்கிட்டு இருக்கேன், பாக்குறீங்களா? இன்னைக்கு பத்திரிக்கை அடிச்சு எப்ப கொடுக்கறது? சித்தப்பா, இது வர்ச்சுவல் பத்திரிக்கை சித்தப்பா. PDF-லாம் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டுறலாம். அவங்க வந்து கலந்துக்கிட்டா போதும். ரொம்ப சிம்பிள் சித்தப்பா. சரிடா, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணிடு. டிசைன் பார்க்குறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை, அதையெல்லாம் நீயே பார்த்துக்க. தேங்க்யூ சித்தப்பா, எல்லா ஏற்பாடையும் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருக்க.
ராதாவை அங்கள அண்ணன் கூப்பிடுங்கன்னு சித்தப்ப சொல்லிருக்காருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த பொங்கண்ணே, அது போய் எப்படின்னு அண்ணன் கூப்பிடுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களா ராதாவை எப்படி நான் கூப்பிடுறது? அருவுலடா உனக்கு, பாவம் சின்ன பையன், உன் அடி அவன் தாங்குவானா? செத்து போயிருப்பான், ஏன்னா உனக்கு வெறிதாண்டா பிடிச்சிருக்கு.